ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்றைக்கி நான் உங்களுக்கெலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரி தான். இவங்க என்னோட மலேசியா கிளைண்ட் பிரியா. இவங்க ஃபர்ஸ்ட்டு என்னை காண்டாக்ட் பண்ணி, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் தான் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லை மணி ப்ராப்ளம், இவங்களுக்கு சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னேன், இவங்க கவுன்சிலிங்கும் வந்தாங்க. ஸோ சொல்லி கொடுத்து தான் இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. திரும்ப அகைன் எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம், நீங்கள் கிராட்டிடியூட் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு வந்து 30 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அதையும் இவங்க அட்டன் பண்ணாங்க. இவங்க அட்டன் பண்ணி கிளாஸ் முடிகிறதுக்குள்ளேயே இவங்க லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு, இவங்களுக்கு என்ன மிரக்கிள் நடந்தது அப்படிங்கிறத இவங்களே ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, இவங்க லைஃப்பில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம கேட்கலாம். வணக்கம், என் பேர் வந்துட்டு பிரியா. நான் வந்துட்டு மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். சத்யா அக்காட்ட வந்து ஏற்கனவே நான் கவுன்சிலிங் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ கவுன்சிலிங் கிளாஸ் எடுத்து அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு மாதம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தேன். அவங்க சொல்லி கொடுத்த எல்லா மெத்தட்டையும் ஃபாலோ பண்ணேன். ஸோ வந்துட்டு என்னால் வந்து நிறையா அந்த டைமில் வந்துட்டு நிறையா சேஞ்சஸ் பார்க்க முடிஞ்சு. நான் வந்துட்டு எனக்கு இருந்த ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டு, இதோ ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு என்னால் வந்து கரெக்டாக ஒரு முடிவெடுத்து என்னால் கொண்டு போக முடிஞ்சு. அப்படியே போயிட்டு இருந்தப்ப அப்புறம் நம்ம தான் கொஞ்சம் நல்லா இருந்துட்டா மறுபடியும் வந்துட்டு எதுக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேக் டு நார்மல், என்னோடய பழைய வேலைங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தோன்னே நான் அதை பற்றி அந்த கிராட்டிடியூட், அப்புறம் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்த தியானம், அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இல்லாமல் என்னோடய பழைய பிரச்சனைகளை வந்துட்டு மறுபடியும் யோசிச்சு மறுபடியும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா திருப்பி நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு கட்டம் வந்து பிரிகிற நிலைமைக்கு வந்துச்சு. என்னடா மறுபடியும் நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமே அந்த இடத்துலே வருது நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சத்யாக்காவை கூப்பிட்டு பேசினேன். ஸோ வந்து இதுக்கு மேலே எங்கள் வீட்டையும் சொல்லிட்டாங்க, டைவர்ஸ் தான் அப்படின்ற அளவுக்கு. அப்புறம் என்ன ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த இடத்துலையும் அவங்க வந்து என்கிட்ட சொன்னது ஒன்றுன்னா, நீங்கள் ஏன் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு உங்களோட பாஸ்ட்லேயே இருக்கீங்க, இதுக்கு மேலே என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் ஒன்றா தான் உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து நான் கிராட்டிடியூட் கிளாஸும் ரிலேஷன்ஷிப்புக்கான கிளாஸும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை எடுத்து ஒரு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி அந்த நன்றி சொல்கிறதோ, அப்புறம் வந்துட்டு நம்ம மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறதோ, அதெல்லாம் வந்து ஒரு 2-3 நாள் செஞ்சோடனே என்னால் வந்து அந்த அவங்க சொன்னதை வந்துட்டு ஏற்றுக்க முடியல. நம்ம என்ன ஒன்றா தான் என்னோடய மனசுக்குள்ளே வந்துட்டு அவங்க சொல்கிறத நான் செய்ய ஆரம்பித்தாலும் என்னோடய கேள்வி, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம ஏன் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டுன்னு நான் மறுபடியும் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசினேன். அக்கா நான் எதுவும் பண்ணல, எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ வந்துட்டு அவங்க திருப்பி வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நீங்கள் வந்துட்டு கேள்வி கேட்காம நான் என்னென்ன டாஸ்க் கொடுக்குறனோ அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, பாருங்கள் வந்து எப்படி ஒரு மாற்றம் எடுக்குது, மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சரி செஞ்சு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த day 1லேருந்து அந்த கிளாஸில் அவங்க என்னென்ன எனக்கு அனுப்பி வச்சாங்களோ அதெல்லாம் வந்துட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன். சில வந்துட்டு கிளாஸை வந்து என்னால் எடுக்க முடியல. ஆனால் இந்த எடுத்து இந்த 21 நாளுக்குள்ளே நான் எதிர்பாராத நிறைய விஷயம் எனக்கு நடந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரே வந்து ஒரு 3 days வந்து என்னை தேடி வந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் அந்த டைம் வந்து அப்போயே எங்களுக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நான் போயிட்டு அவர்கிட்ட பேசலை. அவர் வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு போனார். அப்புறம் 1 week கழித்து இது வரைக்கும் அவரும் நானும் கல்யாணம் பண்ணி இந்த 10 வருஷத்தில் வந்து ஸோ எப்படி இருந்தோன்னா என்கிட்ட காசு இருக்குது, என்னோடய இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், அவரோட காசு வந்துட்டு அவர் வந்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறது, ரெண்டு பேருமே இந்த பர்த்டேவுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிக்குவேன் அந்த மாதிரி. இது நம்புறீங்களோ இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவர் வந்து எனக்கு ஒரு ஹேண்ட்ஃபோனு, அப்புறம் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு வாட்ச், கொஞ்சம் விலை உள்ள பிராண்டட் வாட்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணார்.
ஸோ வந்துட்டு எனக்கு இதுவே ஒரு பெரிய அதிசயமாக இருந்துச்சு. என்னடா எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்சது நம்ம கேட்டாலும் வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு காசு தானே கொடுப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இதுவே வந்து என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய மிராக்கள். எனக்கு மட்டும் இல்லை வந்து எங்கள் அம்மாவுக்குமே அவ்வளோ ஆச்சரியம், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும். அப்புறம் வந்துட்டு வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என் பிள்ளைங்களை வந்து பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறையா நிறைய அந்த கூட்டிகிட்டு போயிட்டு எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது, எப்பயுமே பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எங்களுக்கான டைம் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இப்படி தான் கொடுப்பாரு. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஆனால் ஸ்டீல் வந்து அவர் தனியாக நான் தனியாக இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைன்ற ஒரு விஷயம் இப்போ இல்லை. அந்த இடத்துல நாங்கள் ரொம்ப நல்லாவே வந்துட்டு பேசிக்கிறோம். ஆனால் என்ன ஸ்டீலில் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் வீட்டில் இருக்கார், நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். அப்புறம் வந்து அந்த கிராட்டிடியூட், இது வந்து ரிலேஷன்ஷிப் கிளாஸில் எடுத்து இன்னும் அந்த கிளாஸ் நாங்கள் முடிக்கல, 30 நாள் கிளாஸு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு நடந்த விஷயம், இதுக்கும் நான் அவங்க சொல்லி கொடுத்த எல்லா மெத்தட்டையும் நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா அவங்க டெய்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, எனக்கு பிள்ளைங்க இருக்குங்க, அப்புறம் ஏதாச்சும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து டெய்லி ஃபாலோ பண்ண முடியல. அது அதில் வந்து எது எது எனக்கு செய்ய முடிஞ்சோ அதை எடுத்து நான் செஞ்சது. ஸோ இதுக்கே வந்து இவ்வளோ மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் முதலிருந்து வந்து அந்த கிளாஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து கேட்டு அவங்க சொன்னதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எனக்கு நம்பிக்கை இருக்குது மறுபடியும் வந்து என் லைஃப் வந்து பழையபடி மாறும் அப்படின்ட்டுன்னு. கிராட்டிடியூட் இது பண்ணுறதுனா அதில் வந்துட்டு எனக்கு நடந்த மாற்றம் என்னென்னா, ஸோ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நான் ரொம்ப செலவு பண்ணுவேன். ஸோ வந்துட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சது டக்குன்னு எல்லாம் வாங்கினா அந்த மாதிரி செலவு பண்ணுறதுனால வந்துட்டு அப்பப்போ வந்து எனக்கு காசு வந்துட்டு கொஞ்சம் மணி ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ நான் வந்துட்டு நல்லா சமைக்கிறனால வந்துட்டு அந்த கேட்ரிங் பிஸ்னஸ் தான் மொழி நான் வந்து செஞ்சிக்கிட்டுருக்கேன். ஸோ சாப்பாடு வச்சு ஓட வந்தால் டெலிவர் பண்ணுறது சமைச்சு அது. ஸோ அந்த கிராட்டிடியூட் செய்ய ஆரம்பித்தப்போ வந்துட்டு எனக்கு ஒன்றா தான் வந்து 50 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு. அப்படியே ஒரு வாரம் என்னடா நமக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு அவங்களே கால் பண்ணி மறுபடியும் வந்துட்டு 50 பேர் எக்ஸ்ட்ரா 100 இன்னொரு 50 பேருக்கு சமைக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து நிரந்தரமாக வந்துட்டு டெய்லி வந்துட்டு 100 பேருக்கு அது ஒரு சேரிட்டி அந்த சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு 21 நாளில் இதுவே எனக்கு ரொம்ப பெரிய மாற்றம்னு நினைக்கிறேன். ஸோ சத்யாக்கா ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் நான் கேட்டப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாகவும் சொன்னீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அதை செஞ்சேன். இதே வந்து கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணனால தான் என்னால் இது முடிஞ்சு. இன்னொன்று வந்துட்டு உங்ககிட்ட வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா மற்றவங்க மாதிரி வந்து ஆன்லைனில் ஒரு மணி நேரம் பேசிட்டு அப்படி இல்லாமல் ஒரு குரூப் திறந்து அதில் வந்து டெய்லி என்ன செய்யணும்னு அந்த டாஸ்க்கை போடுறீங்க. ஸோ அது போடுறதுனால மறுபடியும் வந்து நம்மளுக்கு அது புரியலைன்னா நம்ம 1 தடவைக்கு 10 தடவை அதை நல்லா கேட்டுட்டு செய்ய முடியுது. ஸோ இதுவே வந்துட்டு நான் இதுக்கு முன்னமும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஆனால் உங்களோட பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் வந்துட்டு உங்களோட மணி அப்புறம் பிள்ளைங்க அந்த படிப்புக்காக இந்த மாதிரி நிறைய கிளாஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்தையுமே வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்ட்டுன்னு எனக்குள்ளே இருக்கிற மாற்றம் வந்து இன்னும் மற்றவங்களும் என் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா இவங்கள கூட வந்து அந்த கிளாஸ் எடுக்க வைக்கணும். மேபி அதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வாவ் பிரியா, ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போவுமே நன்றி உணர்வோடு இருங்க, நன்றி உணர்வை எழுதுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இன்னும் மேம்படும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நன்றி உணர்வோடு இருக்கிறத எப்போவுமே நிறுத்தக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட எல்லாரோட லைஃபுமே சேஞ்ச் ஆகும். அது மட்டும் அல்ல, ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதை செய்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா அது எப்போவுமே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சில நாள் செய்கிறது, அப்புறம் விட்டுறது, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் எப்போவுமே தொடர்ந்து நன்றி உணர்வோடு இருங்க. கொடுத்துருக்கிற டாஸ்க் மெத்தடு எல்லாத்தையும் நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சதை விட ஒரு படி அதிகமாகவே உங்களுக்கு நன்மை நடக்கும். ஸோ பிரியா, உங்களுக்காக இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளும் வெற்றிகளையும் அடையணுங்கிறதுக்காக நான் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.